இந்தியாவின் சீரம் கழகத்தின் கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு அவசர கால அங்கீகாரம் வழங்க மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பின் நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது. கொரோனா தடுப்பூசி தயாரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள சீரம் கழகம் கோவிஷீல்டு என்ற தடுப்பூசி மருந்தை தயாரித்துள்ளது. இந்நிலையில் அந்த தடுப்பு மருந்தை அவசர பயன்பாட்டிற்கு உபயோகிக்க அனுமதி வழங்க வேண்டும் என தலைமை மருந்து கட்டுப்பாட்டாளர் அமைப்பின் நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது. இந்த நிபுணர் குழுவின் கூட்டத்தில் இதற்கான பரிந்துரை அளிக்கப்பட்டதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீரம் கழகம் மற்றும் பாரத் பயோடெக் ஆகிய இரு நிறுவனங்கள் தங்களின் தடுப்பூசிக்கு அவசர கால அங்கீகாரம் வழங்குமாறு கோரி விண்ணப்பம் அளித்திருந்தன. இந்நிலையில் சீரம் கழகத்தின் தடுப்பூசிக்கு நிபுணர் குழு பரிந்துரை செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீரம் கழகம் தாக்கல் செய்த விண்ணப்ப மனுவில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த தகவல்கள் இடம்பெற்றிருந்ததாகவும் அந்த தகவல் தெரிவிக்கிறது. பாரத் பயோடெக் நிறுவனம் சார்பில் கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென் என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.